புதிய தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் கல்வி கட்டமைப்பை மறுசீரமைக்க உதவும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். தேசிய புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், 675 மாவட்டங்கள் மற்றும் 12,500 உள்ளாட்சி அமைப்பினரின் பங்களிப்பு இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சுமார் 2.5 லட்சம் கிராம பஞ்சாயத்து தலைவர்களின் விரிவான பங்களிப்புக்கு பின்னர் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் தேசிய புதிய கல்விக் கொள்கையில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். இந்த கொள்கையை உருவாக்கியதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் தோத்ரே மற்றும் கல்வி அமைச்சக அதிகாரிகளுக்கு பாராட்டுக்களை குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். This policy has been prepared after extensive participation involving 2.5 lakh gram panchayats, more than 12,500 local bodies and about 675 districts. More than 2 lakh suggestions have been taken into consideration. Thus, the policy reflects a ground level understanding of the challenges, aspirations and solutions related to education. இந்நிகழ்ச்சியில் பேசிய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த இந்த கல்விக் கொள்கை உதவும் என்று கூறினார். அறிவுசார் ஆளுமையாக நாட்டை உருவாக்கவும் இக்கொள்கை உதவும் என்று அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.